தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஆளுநர் அவர்களை கேப்டன் ஆணைக்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சந்திக்க வந்திருக்கிறோம். ஆளுநரை எதற்காக சந்தித்தோம் அப்படிங்கறத முதல்ல உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அனைத்து ஊடக சேனல்களுக்கும் முதல்ல என் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நேற்று பிரஸ் மீட்ல மக்கள் பிரச்சனையை நீங்க வந்து விவாதத்துக்கு கொண்டு வரணும் நான் சொன்னேன். நேற்று அனைத்து ஊடகங்களிலுமே விவாதத்துல நம்முடைய காவேரி பிரச்சனையை நீங்க கொண்டு வந்து விவாதித்தது உண்மையிலே நமது தமிழர்களுக்காக நீங்க செய்த மிகப்பெரிய விஷயம். அதற்காக முதலில் ஊடகங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆளுநரை நாம் சந்தித்தது எதற்காக அப்படின்னா, அதுல முதல் விஷயம் நமது காவேரியில தமிழகத்திற்கு வேண்டிய உரிமையை பெற்று தருவதற்கு மத்திய அரசு உடனடியாக செவிசாய்த்து நமது விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய உரிமைகளை தர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன். ஏன்னா இது பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு வருடமும் நாம வந்து கர்நாடகாவை எதிர்நோக்கி உட்கார்ந்திருக்கிற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இது நிரந்தரமாக தீர்வு பெற வேண்டும் என்றால் நதிகள் இணைப்பு ஒன்றுதான் சாத்தியம். அதற்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் செவிசாய்த்து அதை தேசிய நதிகளை இணைக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, காவேரியிலே இந்த முறை நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை நமது உரிமையை கர்நாடக அரசு விட்டு தரணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க சர்பிளஸ் தண்ணி வச்சிருக்காங்க, ஈவன் தென் அவங்க நமக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. கர்நாடகா முழுக்க தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழக முதல்வருக்கு எதிராகவும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. ஆனால் நமது நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போறாரு வர்றாரு, ஆனா எந்த விஷயமுமே இங்க முடிந்த பாடம் கிடையாது. சிக்கனமாக தண்ணியில பயன்படுத்துவோம் அவர் சொல்றாரு, இதுவே முதல்ல கண்டனத்துக்குரியது. அதே போல எப்ப நின்றுக்கான நிரந்தர தீர்வு ஏற்படும், நம்ம தமிழர்களை எல்லாம் கர்நாடகாவில் அடிக்கிறாங்களே அப்படின்னு திரு துரைமுருகன் கிட்ட கேட்டா அதுக்கு நான் என்னப்பா பண்றதுன்னு சொல்லி நகைச்சுவையா பேசுறாரு. இது நகைச்சுவையாக பேசக்கூடிய விஷயம் கிடையாது, வெரி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. ஒவ்வொரு வருடமும் நம்ம கர்நாடகாவை தமிழ்நாடு எதற்காக கையேந்தி நிற்கணும், நமக்கான உரிமையை தர வேண்டியது நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எனவே காவேரியில தண்ணீரை பெற்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இதை நாங்கள் முதல் கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்கோம். அதற்கு அடுத்ததாக என்எல்சி இஷ்யூ பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. என்எல்சியில நமது தொழிலாளர்கள் நிலத்தை கொடுத்துட்டு வேலை இல்லாமல் ஊதியம் இல்லாமல் பணி நிரந்தரம் இல்லாமல் எத்தனையோ ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த என்எல்சியில அவர்களுக்கு உரிய உரிமையை பெற்று தர வேண்டும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதை நான் கேட்டிருக்கோம். கேப்டன் விருதாச்சலம் தொகுதியில ஜெயிச்சதிலிருந்து நாங்க நேரடியாக பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீரல. எனவே என்எல்சி மக்களுக்காக இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கவர்னருக்கு அந்த கவனத்தை கொண்டு சென்று என்எல்சி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாங்க கேட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக நமது மீனவ மக்கள் இன்றைக்கும் பாருங்க கடலுக்கு சென்று அவங்க சரியான முறையில அவங்க தொழிலை செய்ய முடியாம தடுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. எனவே மீனவர்கள் பிரச்சனைக்கும் நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டு மீனவர்கள் தைரியமாக அவர்கள் தொழில் செய்ய இந்த அரசு மத்திய மாநில அரசுகள் நிச்சயம் வந்து செவி சாய்க்க வேண்டும் என்பதை கேட்டிருக்கோம். அதற்கு நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்டெடுப்பதுதான். இதை நான் வலியுறுத்தி கவர்னர் கிட்ட கேட்டிருக்கேன். கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழ்நாட்டுக்கே அது தரும்பொழுதுதான் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு அடுத்த பிரச்சனை கனிம வள கொள்ளை தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் நிர்ணயித்த அந்த அளவை தாண்டி கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களிலும் நடக்குது. இது கண்டனத்துக்குரியது என்பதையும் அவருக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு.
அது மட்டும் இல்ல, அமலாக்கத்துறை மூலமாக எல்லா இடத்திலுமே வந்து ரெய்டு போய் இன்னைக்கு அவங்க பணிகளை செய்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கனிம வளம் தான் ஒரு நாட்டினுடைய வளம். சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த பிறகு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். காவிரி பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு உரிய தீர்வை தர வேண்டும், தமிழக விவசாயிகளின் உரிமையை மீட்டுத்தர வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம்.